தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஒன் பிளஸ் லான்ச் பண்ண ஒன் பிளஸ் புல்லட் Z2. ஸோ இதை பத்தின அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த நெக் பேண்டை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். அண்ட் இந்த நெக் பேண்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. 2000 ரூபாய்க்கு அந்த 2000 ரூபாய்க்கு இது எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறமாக இந்த நெக் பேண்டை இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏண்டா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பிரபலமாக இருக்குது இந்தியாவிலேயே. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டுமே ஃபேன்சியாக வந்து இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் தான் வந்து கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலான யூசேஜில் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்களா புல்லட் Z, அதை தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் வந்து செக்கிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ திரும்ப இந்த Z2 கிடைச்சப்போ திரும்ப இதை யூஸ் பண்ணலான்ற ஒரு முடிவு இருக்கு. ஏன்னா நீங்கள் போட்டுடலாம், கழுத்திலே விட்டுடலாம், டிடபிள்யூஸ் இயர்ஃபோன்ஸ் மாதிரி மிஸ் ஆகுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. சிம்பிள் அண்ட் ஸ்லீக். ஸோ எல்லா விஷயங்களும் இதில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னு சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு அந்த நெக் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிளாக் கலரில் இருக்கு. இவங்க இன்னொரு கலரும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் நமக்கு கிடைக்கல. ஸோ பிளாக் கலர் தான் வந்து கிடைச்சிருக்கு. கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவா இயர் டிப்ஸும் இருக்கு. ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி பேசணும்னா, நான் போன வாட்டி யூஸ் பண்ணேன் இல்லை இவங்க போன வாட்டி லான்ச் பண்ண அந்த புல்லட் Z-க்கும் இதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது எங்கிட்ட வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். பட் ஸ்டில் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம், எனக்கு டிசைன் எப்படி இருக்குன்றது மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு டிசைன் தாங்க, ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அதுவே நல்லா தான் இருந்தது. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான், பட் நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரேஜ் தான். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 3 பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வால்யூமை வந்து குறைக்கிறதுக்கு. சென்டரில் வந்து பிளே அண்ட் பாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதே வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு குட்டிஸாக பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது, ஆனில் இருக்கிறது, கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் உடைய பிராண்டிங் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. இந்த நெக் பேண்டோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, வெறும் 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பிளேபேக் டைம் வந்து 20 மணி நேரம் இருக்கும்னு சொல்றாங்க. ஷாக்கிங் இல்ல? சூப்பர், நல்ல ஒரு விஷயம் அது. நாங்கள் அந்த அளவுக்கு செக் பண்ணுறது, ஏன்னா 20 மணி நேரம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து டைம் கிடைக்கல. பட் ஸ்டில் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 20 ஹவர்ஸ் வருதுன்னு கிளைம் பண்ணுறதே இட்ஸ் எ பிக் கிளைம். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது குட் திங். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 200 mAh பேட்டரி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 30 மணி நேரத்துக்கான பிளேபேக் வரும் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க, 50% வால்யூமில். அப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் குறிப்பாக இதில் இருக்கிறதுல மிகப்பெரிய டிரைவர் இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. 12.4 mm டிரைவர்ஸ் இதில் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP55க்கான ரேட்டிங் இருக்குது, ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கோடக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கோடக்கூடிய சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் எந்த மொபைல் ஆன் ஆகிருக்கோ அங்கே வந்து பேரிங் சிம்பிள் வந்துடும், நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி குயிக் கனெக்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா குயிக் கனெக்ட்டும் வந்து வந்துருது. ஒன் டைம் கனெக்ட் பண்ணிட்டேன், ஈஸி டு கனெக்ட், அவ்வளோதான், சிம்பிள். ஃபிட்டிங்கை பற்றி பேசணும்னா இது நல்லா ஃபிட்டிங்காக இருக்குங்க எனக்கு பர்சனலி, பிகாஸ் எனக்கு இயர் கொஞ்சம் பெருசு. பட் அப்படி இருந்தாலுமே இதோடைய ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 to 5 hours கூட நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ஃபிட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. நீங்கள் ஜென்ரலாக ஒர்க் பண்ணும்போதும் அந்த மாதிரி நீங்கள் பஸ்லலாம் போகும்போது கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 4 hours யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ கண்டினியூஸ் யூசேஜ்லையும் நல்லா இருக்கு. இப்போ எல்லாத்தோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், சவுண்ட் குவாலிட்டி அது எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேஸ் இருக்குங்க, ரொம்ப தூக்கி அடிக்கிற பேஸ் கிடையாது. நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பேஸ் இருக்கு, நான் எப்பவுமே 100% வால்யூமில் வச்சு கேட்க மாட்டேன். ஓரளவுக்கு மிட்லையும் மிட்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சு கேட்கும் போதும் அந்த பேஸ் நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்கள் இளையராஜா சாங் இல்லை ஏஆர் ரஹ்மானுடைய பழைய சாங்கில் வந்து கேட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன தம்பு வந்து தெரியுமா, அதுவும் வந்து நல்லா கேட்குது. ஸோ உங்களுக்கு மிட்ஸ் ஹைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் லோ அண்ட் மிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலி ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு விலை 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய்க்கு இந்த ஒன் பிளஸ் புல்லட் Z2 உண்மையிலே வந்து நல்ல ஒரு டீல் மாதிரி தான் எனக்கு பர்சனலி வந்து தெரியுது. வாங்கலாமா வேணாமன்ற டிசிஷன் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு யாராச்சும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேஸ் பிடிக்கும், அட் த சேம் டைம் ஒரு பிராண்டட் நல்ல குவாலிட்டியாக வந்து கிடைக்குது ஒரு விஷயம்,
ப்ராடக்ட் சொல்கிறேன். நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது, ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் இதை தாராளமாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் வாங்கணுன்ற மாதிரி ஆசை இருந்ததுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுவீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எந்த விதத்துலையுமே ஸ்பான்சர் கிடையாது, டிவைஸ் ஒன் ப்ளஸ் கிட்ட தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே பர்சனல் வியூஸ் தான். நான் எப்படி டெஸ்ட் பண்ணணும், எங்கள் டீம் எப்படி யூஸ் பண்ணுங்களோ அதை வச்சு தான் வழக்கம் போல நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.